பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும், அண்ட் கேமராமேன் சார், அண்ட் கவித்ரேன் சார், அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் ரெண்டு தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு ரெண்டு கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் ரெண்டு கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம், எல்லோரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே, எங்களோட பழகின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்.